Hi dear Sagos, this is Kartika. In the particular video, எனக்கு வாழவே பிடிக்கல நான் நம்பின எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் எனக்கு நீ யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் நான் வாழ்கிறதுக்கான எந்த அர்த்தமும் இல்லை, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, இந்த உலகத்தில் இருந்தது போதும், இட்ஸ் எனாஃப் அப்படின்னு தோன்ற எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தராக வரும். அண்ட் நீங்கள் நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில் ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலத்துலேயும் மனுஷங்களோட அல்டிமேட் நீட் பார்த்தீங்கன்னா லவ்வும் நமக்காக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க கேர் பண்ணிக்க அப்படிங்கிற எண்ணமும் தான். சமயங்களில் அது வந்து டிஸ்டர்ப் ஆகி அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அது அப்படி கிடைக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான டைமில் விரக்தியோட உச்சத்துக்கு போயிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம், போதும்பா அந்த லைஃப் வேண்டாம் முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் இது ஒரு ஸ்டோரி. ஸ்டோரியில் இருந்தால் ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? ஸோ நான் என் பேரையும் அந்த ஸ்டோரியில் வர ஹீரோவுக்கு வைக்க போகிறேன். பேர்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக். அந்த நபருக்கு வந்து ஒரு 20-25 வயசு உள்ள ஒரு நபர். அந்த நபருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இறந்துடுறாங்க. ஸோ அவர் ஒரு 25 வயசுக்கு வர வரைக்கும் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, மிடில் ஏஜ்லேருந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, காதலின்னு சொல்லப்படுற அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ரொம்ப உருகி உருகி லவ் பண்ணுறாரு. இந்த உலகத்துலேயே அவருக்குன்னு யாருமே இல்லாத போது அந்த பொண்ணு தான் அவரோட உலகமாகவே இருந்திருக்கு. பட் அட் சம் பாயிண்ட் அந்த பொண்ணும் இவர்கிட்ட, நம்ம ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது, எனக்கு உன் கூட அவ்வளோ ஒர்க் ஆகணும்னு தோணலை, ஸோ இது வேண்டாம், லெட்ஸ் பிரேக்அப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் உலகமே இருண்டு போயிடுது. இவர் வந்து இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் வாழ என்ன இருக்குது, நான் எதெல்லாம் நினச்சனும், எனக்கு நீ யாருமே இல்லை, நான் ஏன் வாழணும் அப்படின்ட்டு சூசைடல் தாட்ஸ் இவருக்கு வருது. பட் நிறைய ட்ரை பண்ணுறாரு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. நான் அது வழிமுறைகள்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் ஒரு மாதிரி இவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் அது கிட்ட போகும்போது இவர் ட்ராப் அவுட் ஆகி இறங்கிடுறாரு. ஏன் இவருக்கு புரிய மாட்டேங்குது. ஆனாலும் நைட்டு படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த வாழ்க்கை நம்ம எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளே இருக்குது. முடிச்சுக்கோ, இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கோ முடிச்சுக்கோன்னு அவரே சொல்கிறார். பட் ஆனால் அவரால் முடியல. ஒரு நாள் இதே மாதிரி போகுது. திடீர்னு ஒரு நாள் இவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணுறாரு. இவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல, நான் அதுக்காக ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் ஏதோ ஒன்று எனக்கு தடுத்து நிறுத்திடுது, எனக்கு தெரியல, என்னால் அது பண்ண முடியல, அதுக்கு என்ன ரீசன், இதே வழியோடு என்னால் வாழ முடியல, பட் என்னால் முடிச்சுக்கவும் முடியல, இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சைக்காட்ரிஸ்ட் இந்த நபர் கார்த்திக் அப்படிங்கிறவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போது உன்னோட ஆழ் மனசில் ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துடலாம், வெயிட் பண்ணு, உனக்காக டைம் வரும், வெயிட் பண்ணு, வாழ்ந்துடலான்னு இந்த வாழ்க்கை மேலே உனக்கு எங்கேயோ ஒரு ஆழ் மனசில் ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கை இருக்குது, அதனால தான் உனால் அதை செய்ய முடியல, நீ மொத்தமாக வெறுத்து எதுவுமே இல்லாமல் எம்டி ஆகிட்டேன்னா உனக்கு சாகிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. தற்கொலை பண்ணிக்கிறது, தன்னை கொலை பண்ணிக்கிறது கோழைத்தனம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் முழு மனசாக இருந்தால் தான் செய்ய முடியும். ஸோ நீ அதில் முழுசாக உன்னால் ஈடுபடுத்திக்க முடியலன்னா உன்னோட ஆழ் மனசில் உனக்கு இந்த வாழ்க்கை மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. போ, உனக்குள்ளே நீ அதை தேடு, உனக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும், உன்னால் கிடைக்கவே முடியாதுன்ற பட்சத்தில் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ட்ரை பண்ணுறாரு, தூங்க ட்ரை பண்ணுறாரு, படுக்கிறாரு, யோசிக்கிறாரு, எதுவுமே நடக்கலை. அவருக்கு அந்த மாதிரி எந்த தாட்ஸும் வரலை. எதுக்காக நம்ம வாழறோம், நம்மளால் ஏன் சாவு கூட முடியலையே, இந்த சாவும் நமக்கு கை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியாக இருக்காரு. பட் ஒரு நாள் இவர் ப்ரே பண்ணுறாரு. என்னென்னா இவர் ஆக்சுவலி ப்ரே பண்ணுறதா நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரே பண்ணணும்னா ஒரு ஹோப் இருக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும், இந்த பிரபஞ்சம் எனக்கு இது கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது தான் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எது மேலேயும் ஈடுபாடு இல்லாமல் நான் ஏன் இருக்கேன் அப்படின்றதே தெரியாமல் இருக்கும்போது எது மேலேயும் இவருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் கேட்குறது கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது இவரோட நம்பிக்கை. ஸோ நான் கேட்டாலும் கிடைக்க போகிறதில்ல, எதுக்கு கேட்கணும், எதுக்கு ப்ரே பண்ணணும், அப்படி கேட்டு என் வாழ்க்கை என்ன மாறிட போகுது அப்படிங்கிற எண்ணம் இவருக்குள்ளே இருந்ததுனால இவர் ப்ரே பண்ணுறது கூட கிடையாது. பல வருடங்களுக்கு பிறகு நைட்டு தூங்குறப்போ ஒரு தடவை ப்ரே பண்ணுறாரு. இந்த பிரபஞ்சமாக இருந்தாலும் சரி, இறைவனாக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு வழி காமிங்க, நான் சாகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சாக முடியல, வாழணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், எதுக்காக நான் வாழணும் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கனவு மூலயமாவது காமிங்க, எப்படியாவது என்னை சுற்றி இருக்க இயற்கை மூலயமாவது எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த நைட் அவர் தூங்கிடுறாரு. அதிர்ஷ்டவசமாக இவருக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு கனவும் வருது. என்னென்னா இவர் ஒரு நீண்ட ரோட்டில் ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது, ஆனால் இவர் நடக்கிற இந்த இடம் மட்டும் காஞ்சு போயிருக்கு. ஆனால் தூரத்தில் எங்கேயோ பசுமையாக இருக்குது. நடந்து போயிட்டுருக்காரு. திடீர்னு இவரை நோக்கி எடுத்தாப்பில் ஒருத்தர் ஓடி வராங்க. ஓடி வந்து ஒரு சின்ன சீட்டை கொடுத்துட்டு ஓடிடுறாங்க. இவர் அதை பிரித்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எகுத்தாப்பில் ஓடுற அந்த மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷன் இவரை பார்த்து திரும்பி சிரிச்சிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
இவரும் திருப்பி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவருக்கு இந்த லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை கேட்டே பல வருஷங்கள் ஆகுது. நம்மளை நேசிக்கவும் ஒருத்தங்க இருக்காங்க. நம்ம எப்படி சொல்கிறது, காதலிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் நம்மக்கிட்டேயும் இருக்குது, நம்மளும் அன்புக்கு தகுதியானவங்க தான் அப்படிங்கிற எண்ணங்களை இவர் விட்டே ரொம்ப நாள் ஆகுது. என்ன இப்போ அந்த சீட்டில் இருந்தது அப்படிங்கிறது நான் வரேன். அந்த சீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையே ஒரு போராட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த கனவு முடிஞ்சிடுச்சு, அவர் எழுந்திரிச்சிட்டாரு. காலையில் ஒரு புது புத்துணர்ச்சி, ஒரு புது வாழ்க்கை மாதிரி இவருக்கு தோணுச்சு. திருப்பி இவர் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அப்போ அந்த சைக்கியாட்ரிஸ்ட் இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர்கிட்ட சொல்கிறாரு, இதுதான் அவனோட ஆள் மனசில் இருக்குது, ஆனால் நீ வாழக்கூடாதுன்றதுக்கான 100 காரணங்களை தேடி 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 யோசிச்சு யோசிச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, ஆனால் நீ வாழலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் உனக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த ஸ்டோரி இப்படி தான் முடியுது. பல சமயங்களில் தற்கொலையை பற்றி நம்ம யோசிக்கும் போதும், நம்ம வாழ்க்கையை நம்ம முடிச்சிக்கலாம்னு யோசிக்கும் போதும், இந்த மாதிரியான கனவு வந்தே தரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கனவு வராமலும் போகலாம், இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளை விட்டு போகாமலும் போகலாம். உங்களுக்கு தற்கொலை எண்ணம் வருது அப்படின்னா ஜஸ்ட் வெயிட். நீங்கள் எதை பற்றி நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் எதையாவது ஒன்று கொண்டு வந்து உங்ககிட்ட முன்னாடி நிறுத்தி நம்பிக்கையை கொடுக்கும். அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு நம்பிக்கை தான் டோரா. வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனை எனக்கு காட்டின ஒரு உயிர், அது மனுஷங்களாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஷயம், அது உயிராகவும் இருக்கலாம், ஒரு செடியாகவும் இருக்கலாம், ஒரு பூனையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையே மாறும், நம்புங்க. தற்கொலை எண்ணங்களை பற்றி பேசுறதுக்கான தகுதி எனக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு புகைப்பிடிக்கிறவங்களால் மட்டும்தான் புகைப்பிடிக்கிறதுனால ஏற்படுற பாதிப்புகள், வலி, வேதனை எல்லாத்தையுமே அனுபவபூர்வமாக அவங்களால அந்த வலியை ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதனுடைய விளைவுகள் அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். அந்த வகையில் தற்கொலை எண்ணத்தோட அனுபவசாலியாக நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நான் வேறு ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோடய இன்ஸ்டா ஐடி அன்பு பழகு. அன்பு தானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஹையோ பாமா. உங்களுக்கு அதில் பற்றாக்குறைன்னு நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு கைஸ். லவ் யுவர் செல்ஃப். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.